ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தற்போது ரொம்பவே அதிர்ஷ்டத்தில் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இதில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சிவகுமார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளர் டாக்டர் மயில்சாமி அவர்களை விட 2230 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மதிவேந்தன் அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சரோஜா அவர்களை விட 1952 வாக்குகள் அதிகமாக பெற்று அவங்கள தோக்கடிச்சிருக்காங்க. அடுத்ததாக திருப்போரூர் தொகுதியில் போட்டியிட்ட விசிக வேட்பாளர் எஸ்எஸ் பாலாஜி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் ஆறுமுகத்தை விட 1947 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிகம் பெற்று இவங்க தோக்கடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கூடலூர் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் காசிலிங்கத்தை 1945 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடிச்சிருக்காங்க. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர் கமல்ஹாசன் அவர்களை விட 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடித்து தற்போது வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொள்ளாச்சி வி ஜெயராமன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் டாக்டர் வரதராஜனை விட 1622 வாக்குகள் அதிகமாக பெற்று இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. உத்திரமேரூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் சுந்தர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்தை விட 1622 வாக்குகள் அதிகமாக பெற்று இவங்க தோக்கடிச்சிருக்காங்க. தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கயல்விழி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் முருகனை விட 1393 வாக்குகள் அதிகம் பெற்று இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திருமயம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எஸ் ரகுபதி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பி கே வைரமுத்துவை 1382 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடிச்சிருக்காங்க. அந்தியூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட வெங்கடாச்சலம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சண்முகவேலை விட 1275 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடித்து வெற்றி பெற்றிருக்காங்க. கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தாமோதரன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் குறிஞ்சி பிரபாகரனை விட 1095 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தேவராஜ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கே சி வீரமணியை 1091 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. நெய்வேலி தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் ஜெகனை 977 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடித்து வெற்றி பெற்றிருக்காங்க. விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் கார்த்திகேயனை 862 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்காங்க. கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் அசோக்குமார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் செங்கட்டுவனை 794 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் துரைமுருகன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வி ராமுவை 746 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடித்து வெற்றி பெற்றிருக்காங்க. மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சதாசிவம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாளை 656 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பழனி நாடார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியனை 281 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சரஸ்வதி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசனை 281 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடித்து வெற்றி பெற்றிருக்காங்க. தியாகராய நகர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜே கருணாநிதி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சத்யநாராயணனை வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.